வந்து क्वेश्चन நம்பர் 14 இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி sin² a sin² b sin² c 2 then you want to prove triangle வந்து ஈக்குவலேட்டரல் ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள் ஆர் ஸ்கெலினி ட்ரையாங்கிள் அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். சோ சமபக்க முக்கோணமா இது சமபக்க முக்கோணமா செங்கோண முக்கோணம் ஆர் அசமபக்க முக்கோணம் அப்படினு சொல்லி இந்த ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ சொல்யூஷன் ஃபார் திஸ் sin squared a plus sin squared b then plus sin squared c equal to 2 அப்படினு கொடுத்திருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஆங்கிள் செங்கோண முக்கோணம் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு ஆங்கிள் 90 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ லெட் sin c equal to here angle c 90 sin c 90 இல்ல angle c 90 அப்படின்னு எடுக்கிறோம். நம்ம வந்து ப்ரூஃப் பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் சைன் சி ஈக்குவல் டு ஸோ சாரி சிக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம் சைன் 90, ஏன்னா சியை தான் நம்ம 90 எடுத்துட்டோம். ஸோ சைன் 90 ஈக்குவல் டு 1, ஏன்னா சி 90 அப்படிங்கிறப்போ வி நோ சைன் 90 ஈக்குவல் டு 1 ஆர் சைன் ஸ்கொயர் 90 தட் ஆல்சோ ஈக்குவல் டு 1. அப்போ இதில் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம், சைன் சாரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சைன் ஸ்கொயர் ஏ தென் சைன் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் சிக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துட்டோம் சியை தான் 19 எடுத்துட்டு அப்போ அந்த இடத்துல அந்த வேல்யூவை 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க, ப்ளஸ் 1 அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் 1 சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 2 மைனஸ் 1. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து நம்ம 90 டிகிரின்னு எடுத்துட்டோம், அப்போ கண்டிப்பாக அதர் டூ ஆங்கிள் அதனுடைய சம் என்னவா இருக்கும் 90. ஸோ டோட்டலி 180, ஒரு ஆங்கிள் 90 எடுத்தப்போ மீதி இருக்கிற ரெண்டு ஆங்கிளுடைய டோட்டல் வந்து 90 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 90 மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்க, தேர்ஃபோர் சைன் ஏ ஈக்குவல் டு இங்கே சைன் ஆஃப் 90 மைனஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஏங்கிற இடத்துல நட்டு சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, ஸோ இந்த இடத்துல காஸ் பி. அப்போ இந்த இடத்துல சைன் ஏவும் காஸ் பியும் ஈக்குவல், ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏவும் காஸ் ஸ்கொயர்டு பியும் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த சைன் ஸ்கொயர்டு ஏ அப்படிங்கிற இடத்துல இப்போ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த சைன் ஸ்கொயர்டு ஏக்கு பதிலாக இங்கே சொன்ன மெத்தட் படி காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்க, ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் நமக்கு என்ன தெரியும், ஏற்கனவே சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் பை ஃபார்முலா சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1, வி நோ பை ஃபார்முலா திஸ் இஸ் ட்ரூ, வி நோ பை ஃபார்முலா திஸ் இஸ் ட்ரூ. இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி இப்படி ஒரு ஃபார்முலா நமக்கு ட்ரூவாக வர்றப்போ நம்ம எடுத்த ஆங்கிள் சி 90 அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ கரெக்டான ஆப்ஷன் நமக்கு எது, செங்கோண முக்கோணம், தட் இஸ் ரைட் ட்ரையாங்கிள். ஸோ வி ஆர் சூசிங் த தேர்ட் ஆப்ஷன் ரைட் ட்ரையாங்கிள். ஸோ தேங்க்யூ.